ॐ सत्ये पराशक्तिये ॐ सत्ये आदिपराशक्तिये ॐ सत्ये मरुररसिये ॐ सत्ये ॐ विनायका ॐ सत्ये ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बंगारु कामाक्षिये ॐ सत्ये 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 ॐ சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி பெருவிழா தினம் ஒரு சிறப்பு அலங்காரம் காப்பில் அன்னை ஆதிபராசக்தியின் அருள் தரிசனம். அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெய் இட்டு வணங்குதல். தங்களின் குடும்பம் நலமுடன் வளம் பெற லட்சியம் நிறைவேற மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் லட்சார்ச்சனையில் பங்கு கொள்வதற்கு தங்களின் பெயர் மற்றும் நட்சத்திரத்தினை அருகிலுள்ள சக்தி பீடத்திலோ அல்லது ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலோ பதிவு செய்து அன்னையின் அருளை பெற அன்புடன் வேண்டுகிறோம். மேல்மருவத்தூரில் நவராத்திரி பெருவிழா, அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி, இந்த இனிய நாளில் எந்த ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறீர்களோ அந்த ரூபத்தில் தெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். இனிய காலை வணக்கம். அன்னையின் அருள்வாக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எலுமிச்சை விளக்கு போடலாம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று புரட்டாசி பௌர்ணமி விழாவினை புதுச்சேரி மாநிலம் சொக்கநாதன் பேட்டை ரெயின்போ நகர் மற்றும் முத்தியால் பேட்டை ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் வந்து மேல்மருவத்தூருக்கு குறைஞ்சது 20 வருஷமாக வரேன். எனக்கு வனத்தஞ்சு காலத்துலேருந்து வரேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ எங்கள் ஊரில் மண்டபத்துலேருந்து கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு அம்மாசி அம்மாசம் வருவேன். அங்கே காங்கிரி புத்து எங்கள் ஊரில் வந்து மன்றம் வச்சு நடத்துகிறாங்க. அதுக்கு தொண்டுக்கு போவேன், தொண்டுலாம் நிறையா செய்வேன். அதுக்கு கிடைச்ச பலன் வந்து நான் வந்து தொழில் பண்ணேன். தொழில் பண்ணால் நெல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஓம் சக்தி. நான் வந்து ஒரு வியாபாரி நம்பி 10 லோடு நெல் ஏற்றி விட்டுட்டேன். அந்த வியாபாரி வந்து 9 லோடு தான் கணக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து பாத பசிக்கு முத அப்போ தான் வந்தேன். அம்மா வந்து மானே நான் பார்த்துக்குறேன், நீ போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வியாபாரியை போய் நான் கேட்டேன், எனக்கு தெரியாது நீ 9 லோடு தான் ஏற்றுனேன், 10 லோடு என்கிட்ட ஏற்றுறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வியாபாரிட்ட கற்றுனேன், கதறினேன், இல்லைம்மா உங்கள்கிட்ட நான் 10 லோடு தான் ஏற்றி விட்டேன்னு நான் சொன்னேன் நான். அதுக்கு அவர் என்ன சொன்னார், இல்லை உன் கணக்கு இங்கே வரல, பில்லே கிடையாது, நான் பில்லு போடவே இல்லை, நீ சொன்ன தேதியெல்லாம் நான் ஏற்றவே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு அழுதுட்டு மறுபடியும் மறாத வாரம் அம்மாட்ட வந்து கேட்டேன், இந்தமாரிம்மா நான் வந்து கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கு மகனே நான் நேத்தே சொல்லிட்டேன், நீ போய் பணம் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. பாதுபசை செஞ்சுட்டு பின்புறம் வந்து உடனே அந்த நெல்லியா வரைக்கும் ஃபோன் போட்டேன், அண்ணன் என்னண்ணா நீங்கள் இந்தமாரி கவனக்குறைவாக இருக்கீங்க, நான் 10 லோடு தானே ஏற்றி விட்டேன், பணம் கொடுங்கன்னு. இல்லை நேற்றே எனக்கு மெல்லுலேருந்து வாட்ஸ்அப்பில் கணக்கு போட்டு அனுப்பி விட்டாங்க, 1 லோடு தக்குறைச்சலாக வந்துருச்சுன்னு. நீ எங்கே இருந்தாலும் உடனே வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம மிக சந்தோஷமாக நான் வந்து ஊருக்கு போய் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டேன். அம்மா வந்து எவ்வளோ எனக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் நின்று பேசுனேன், அதுக்கு அம்மா எனக்கு கொடுத்தது தான் எல்லாமே, கை கால தெம்பு கொடுத்தது, வியாபாரத்தில் தொழில் இதாக கொடுத்தது, எனக்கு இடம் வாங்கி கொடுத்தது, என்னை நல்லபடியாக வாழ வச்சது, என் குடும்பத்தை வாழ வச்சது எல்லாமே தான். நீங்கள் தொண்டு செய்யுங்க சத்தியங்களே,
ஊரில் வந்து கிராமங்களில் எங்கெங்கே வழிபாடு மன்றம் இருக்கு அதெல்லாம் தொண்டு செய்யுங்க. அம்மா வந்து கண்டிப்பாக அவங்க தொண்டு செய்வாங்க. சிதம்பரம் சத்தியப்பீடம் கட்டிகிட்டு இருந்தாங்க, கும்பாஷத்துக்கு அம்மா வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சத்தி ஏன்டா சொன்னாங்க, சிதம்பரத்தில் சத்தியப்பீடம் கட்டியாவது அடுத்த வாரம் கும்பாஷம் நீ வான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் அப்போ தான் உளுந்து ஏற்றுறேன், மதுரைக்கு உளுந்து ஏற்றுறேன். உளுந்து ஏற்றி இருக்கும்போது ஆர்டர் எங்கேயுமே கிடைக்கல. ஏற்ற சொன்னாங்க வேணாம், லோடை இறக்கி வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. இறக்கி வச்சுன்னு சொன்னோடனே எனக்கு ஆர்டரே கிடைக்கல. சரின்ட்டு சரி இறக்கிக்கொண்டு நான் நேராக சத்தியப்பீட சிதம்பர சத்தியப்பீடத்துக்கு போயிட்டு என்னை தொண்டு செய்ய சொன்னாங்க முத முதலாக. சரி என்னால் தெரிஞ்ச தொண்டை நான் செஞ்சேன். செஞ்சுட்டு அம்மாட்ட வேண்டிட்டு நான் விட்டே வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததுக்கு உடனே அந்த மில்காரங்க உளுந்து வேணாம்னு சொன்னாங்களே, அதே மண்டியிலேருந்து என்னை ஃபோன் பண்ணி உளுந்தை நீ இறக்காதப்பா உடனே அனுப்பிச்சி கொடுப்பான்னு என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ மகிமையோடு வந்தேன், அவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் சத்தியபீடம் இருக்க சத்தியபீடத்தில் நீங்கள் தொண்டு செய்யுங்க, மன்றத்தில் தொண்டு செய்யுங்க. நாங்கள் பட்ட சந்தோஷமும் நீங்களும் சந்தோஷப்படணும். குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு உரம் மேலே சரியில்லைன்னா உடனே நீங்கள் மேல் மரத்துருப்பாங்க, பங்காரம்மாவை பாருங்கள், அடியிலார மாட்ட பாதபசை கலந்துக்குங்க, மாலை போடுங்க, ரச்சை அர்ச்சனை எழுதுங்க. எனக்கு எந்தெந்த மன்றத்துலேருந்து நீங்கள் மாலை போடுறீங்களோ அவங்கவுங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா உடனே ரச்சை அர்ச்சனை எழுதுங்க, அம்மா உடனே பார்த்துப்பாங்க. வீட்டில் ஒரு அபிராமி வளர்க்குறீங்க, ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஒரு பூனை வளர்க்குறீங்க, ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்கன்னா அது பேரில் ரச்சை அர்ச்சனை 50 ரூபா கொடுத்து எழுதுங்க. உடனே பிரசாதம் மேல் மரத்துலேருந்து டாலர் வரும். யார் பேரில் ரச்சை அர்ச்சனை எழுதுங்களோ அதே பேரில் நீங்கள் கழுத்தில் கட்டி விடுங்க. ஒரு டூ வீலர் இருக்குன்னா டூ வீலர் எண்ணில் நம்பர் பிளேட்டு பேரில் நீங்கள் ஒரு ரச்சை அர்ச்சனை எழுதுங்க. ரச்சை அர்ச்சனை டாலர் இருந்தோன்னா டூ வீலர் இப்படி நம்பர் பிளேட்டில் கட்டி விடுங்க. கார் வச்சுருக்குன்னா கார் பேரில் போடுங்க, லாரி வச்சுருந்தா லாரி பேரில் வச்சுங்க. எந்த வாகனமாக இருந்தாலும் நம்பர் பிளேட் மேலே நீங்கள் போடுங்க. ஆக்சிடெண்ட்டாக ஆகாது கண்டிப்பாக, உறுதி சத்தியமாக சொல்கிறோமா. ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, காவந்து பண்ணி விட்ருவாங்க அம்மா. அதே போல் வந்து விவசாயம் இருக்கா நிலத்து பேரில் போடுங்க. ஒரு வழக்கு இருக்கா, வழக்கு தீர்ப்பாகணும்னா அந்த தீர்ப்போட நம்பர் பேரில் நீங்கள் சத்தியமாக நீங்கள் எழுதுங்க, வச்சார்த்தனை எழுதுங்க. கண்டிப்பாக அந்த வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக ஆகிடும். நீங்கள் நம்பி செய்யுங்கம்மா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பொறவிப்பாளையம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் பொதுமக்களும் மேலதாளம் முழங்க உலக நன்மை வேண்டி கஞ்சி களையம் ஏந்தி ஊர்வலமாக வந்து தேனமிருதமான கஞ்சியினை அன்னைக்கு படைத்து கஞ்சி வார்ப்பு பெருவிழாவினை மிக சிறப்பாக கொண்டாடினர். அடுத்து வருவது பத்மஸ்ரீ ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 83rd அவதார திருநாளினை முன்னிட்டு மழை வளம், தொழில் வளம், இயற்கை வளம், விவசாயம் சிறக்கவும் தூத்துக்குடி மாவட்டம் தளவாய்புரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கலச விளக்கு வேள்வி பூஜையில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். தொடர்ந்து வருவது தூத்துக்குடி மாவட்டம் புதூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் செவ்வாடை அணிந்து கஞ்சி களையம் ஏந்தி ஊர்வலமாக வந்து கஞ்சி வார்க்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கஞ்சி களைய ஊர்வலத்தினை தூத்துக்குடி மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திருமுருகன் தொடங்கி வைத்தார். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.